தஞ்சை மாநகரத்துக்கு அடையாளமாக திகழ்வது உலக புகழ்பெற்ற நம்ம ராஜராஜ சோழர் கட்டின பெருவுடையார் கோயில். தென்னிந்திய கோயிலே மிகவும் பெரியதுங்க. புகழ்பெற்றதுமான இக்கோயிலுக்கு யார் வந்தாலும் அதோட கட்டிடக்கலையை பார்த்து வியக்காமல் இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுக்காரங்க யார் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் ஷாக்காகி பார்த்துட்டு தான் போவாங்க. அவ்வளோ பெரிய கோயில் எப்படி அந்த காலகட்டத்தில் கட்டினாங்க? தமிழ் இனத்தின் தனி பெரும் அடையாளமாக திகழும் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் கட்டிய ராஜராஜ சோழரின் ஆட்சி திறன், நிர்வாகத்திறன், இராணுவ வலிமை, கலை, கட்டுமானம் என அனைத்துக்கும் சாட்சியாக நிற்குது இந்த தஞ்சை பெரிய கோயில். மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த பூகம்பம் ஏற்பட்டாலும் மணல் அசைந்து கொடுக்கும், ஆனால் கோயிலுக்கு எவ்விதமான சேதாரமும் ஏற்படாமல் அப்படியே நிலைத்து நிற்குமாமாங்க. கிட்டத்தட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல தாங்க. அப்படின்னு நம்ம வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலே கம்பீரமாக நிற்கும் பெருவுடையார் கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதோட கோபுரத்தோட உச்சியை பார்த்தீங்கன்னா பெரிய கல் இருக்கும். அந்த கல் ஒரே கல், நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க, ஒரு கல் கிடையாது. ஆரஞ்சு சோலை போல் அந்த கல்லில் நிறையா கற்கள் சேர்ந்து இணைக்கப்பட்டு தான் அந்த கல் வந்து வச்சிருக்காங்க. அந்த கல்லை தாங்கக்கூடிய இணைப்பு கல்லுமே பார்த்தீங்கன்னா அதோட வெயிட்டுக்கு தகுந்தா போல அதே வெயிட்ல தான் வச்சு இந்த கல்லை வடிவமைச்சிருக்காங்க. இந்த உச்சியை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தானே நம்ம ராஜராஜ சோழர் நின்று பேசியிருப்பார், இல்லை இந்த இடத்துல நடந்திருப்பாரா, இல்லை இந்த இடத்துல வலம் வந்திருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தோணவும் அந்த இடத்துல நம்ம நடந்துட்டுருக்கல. இங்கே தான் உட்காந்து இந்த கல்லை எப்படியெல்லாம் வடிவமைக்கலான்னு யோசிச்சுருப்பாங்களோ. இந்த கோயில் வரைபடம் இங்கிருந்து ஆரம்பிக்குதா? இந்த கோயிலோட நுழைவாயில் இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருப்பாரா? நம்ம ராஜராஜ சோழரோட தமிழ் பற்று இந்த கோயிலில் நிறையா இடங்களில் வெளிப்பட்டிருக்குதுங்க. எங்கெங்கன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தாங்க எங்களுக்கு.
நமக்குன்னு சொல்லலாம். சிவலிங்கத்தின் உயரம் 12 அடிங்க, தமிழின் உயிர் மெழுத்துக்கள் 12. சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18. கோயிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி, தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, தமிழின் மொழியின் மொத்த எழுத்துக்களும் 247. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் வடிவமைச்சிருக்காரு அந்த காலகட்டத்திலேயே. பிரம்மாண்டமான கோயில் சுமார் 6 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டதா வரலாறு சொல்லுது. கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய லிங்கமா அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குங்க. தஞ்சாவூர் போனால் பெரிய கோயிலுக்கு போகாமல் வர முடியுமாங்க? அதுவும் இந்த படி நம்ம இறங்கி வந்துட்டு இந்த படி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடி 2 மாடி 3 மாடி ஏறி இறங்குற அளவுக்கு உயரம் இருக்கும். ஆனால் நம்ம அதில் ஏறி இறங்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஃபீலே வராத அளவுக்கு இந்த கட்டிடத்தை கட்டியிருப்பாங்க. நீங்களும் ஒரு தடவை போனீங்கன்னா இந்த படி ஏறி இறங்கும் பொழுது ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு நிறைய தஞ்சாவூர் சம்பந்தமாகவும் தஞ்சாவூர் கோயில் சம்பந்தமாக தான் வரப்போகுது.